இன்னைக்கு நம்ம மால்கம் எக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்கள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். பட் யூஸ்வலா அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பண்ணும்போது ஒருத்தரோட சைல்ட்ஹுட் பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கல, அவரோட குழந்தை பருவம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பெருசா டச் பண்ண மாட்டோம். பட் மால்கம் எக்ஸை பொறுத்தளவுல அவரோட சைல்ட்ஹுட்டை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சின்ன வயசுல ஏகப்பட்ட கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண ஒரு மனிதர், நிறைய வழிகளை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மனிதரா அவர் மாறுறார். மால்கம் எக்ஸ் 6 வயதாக இருக்கும்போது அவரோட அப்பா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட அம்மாவுக்கு பார்த்தோன்னா மனநிலை சரியில்லாமல் ஆயிடுது. ஸோ அம்மாவோட அரவணைப்பும் இல்லை, அப்பாவோட கைடன்ஸும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திருட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிறாரு, ட்ரக்ஸை விற்க ஆரம்பிக்கிறாரு, பெரிய பெரிய வீடுகளுக்குள்ளே போது திருட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நிறையா பண்ணுறாரு. கடைசியில் அவரை ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. ஜெயிலில் இருக்கும்போது மால்கம் எக்ஸ் திருந்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் மக்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு, கருப்பின மக்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. பெரிய ஒரு இம்பாக்ட சொசைட்டியில ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய ஒரு மனிதரா அவரு மாறுறாரு. சோ நம்ம மால்கம் எக்ஸ் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா அவரோட சைல்ட்ஹுட்டை நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம எப்படி ஒரு மனிதர் அவ்வளவு கீழே ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருந்து பெரிய ஒரு உயரத்துக்கு போறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ மால்கம் எக்ஸோட லைஃப் ஸ்டோரி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே பெரிய ஒரு மோட்டிவேஷனா, பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. இப்ப நம்ம அவரோட சைல்ட்ஹுட பார்ப்போம். மால்கம் எக்ஸ் அவர்களோட அப்பா பேரு ஏர்ல் லிட்டில், அவங்க அம்மா பேரு லூயிஸ் லிட்டில். இவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள் இருந்தாங்க. மால்கம் எக்ஸ் இவங்களோட 4வது குழந்தை. மால்கம் எக்ஸ் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தோம்னா 1925 மே மாதம் 19 ஒமஹாவில் அவர் பிறக்கிறார். மால்கம் எக்ஸ் அவர்களோட அப்பாவை பொறுத்தளவில் நல்ல டாலான ஒரு மனிதர், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரும் கூட. அந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் மார்க்கஸ் கார்வி அப்படின்ற ஒரு தலைவர் இருந்தார். மார்க்கஸ் கார்வி அவர்களை பொறுத்தளவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர், கருப்பின மக்களோட விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு மனிதர். மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தை ஏர்ல் லிட்டில் மார்க்கஸ் கார்வியோட ஒரு ஃபாலோவரா இருந்தார். 1920களில் கருப்பின மக்கள் மத்தியில் பெரிய ஒரு எழுச்சி அமெரிக்காவில் இருந்தது. மார்க்கஸ் கார்வியும் அங்கே ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். மார்க்கஸ் கார்வியோட ஐடியாலஜி என்னவா இருந்ததுன்னா, கருப்பின மக்கள் வெள்ளைக்காரங்களோட சேரக்கூடாது. ஏன்னா 100 ஆண்டுகள் வெள்ளைக்காரங்க வந்து கருப்பர்களை ஒடுக்கியிருக்காங்க. ஸோ கருப்பர்களுக்குன்னு தனியான ஒரு நாடு வேணும், அமெரிக்காவிலேருந்து தனியாக ஒரு பகுதியை பிரித்து அந்த பகுதியை வந்து கருப்பின மக்களுக்கான நாடாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தார். அது போக அவரோட லாங் டேர்ம் கோல் என்னவா இருந்ததுன்னா, கருப்பின மக்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திரும்பவும் ஆப்பிரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சார். ஏன்னா ஆப்பிரிக்கா தான் அவங்களோட தாய்மண், அங்கே கண்டிப்பாக கருப்பின மக்கள் அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சார். அதுபோக மார்க்கஸ் கார்வி கருப்பின மக்கள் எந்த வகையிலையும் வெள்ளைக்காரங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அவங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சார். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கஸ் கார்வி அவர்கள் பிளாக் ஸ்டார் லைன் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி வெள்ளைக்காரங்களுக்கு போட்டியாக அவரும் நிறைய கப்பல்களை களமிறக்கிறார். ஸோ மார்க்கஸ் கார்வியோட யோசனை என்னவாக இருந்ததுன்னா, நம்ம மக்கள் வெள்ளைக்காரங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, நமக்குன்னு சுயமாக கப்பல்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சார். சோ ஏறக்குறைய வாவுசி அவர்கள் நம்ம ஊர்ல என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை மார்க்கஸ் கார்வி அவர்கள் அமெரிக்கால பண்றாரு. இங்க வாவுசி அவர்களோட முயற்சி தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரிய தோல்வியில போய் முடிஞ்சதோ அதே போல அமெரிக்காலையும் மார்க்கஸ் கார்வியோட முயற்சியும் பெரிய ஒரு தோல்வியில போய் முடிஞ்சது. நிறைய நஷ்டங்களை அவரு ஃபேஸ் பண்ணார். பட் எனிவே அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, மார்க்கஸ் கார்வி அந்த காலகட்டங்கள்ல அமெரிக்கால ஒரு முக்கியமான தலைவர். மால்கம் எக்ஸோட அப்பாவும் பார்த்தோம்னா மார்க்கஸ் கார்வியோட ஒரு ஃபாலோவரா இருந்தார். இப்போ மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தையார் மார்க்கஸ் கார்வியோட ஒரு ஃபாலோவரா அவரோட கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகும்போது, மக்கள் மத்தியில் நிறைய பிரச்சாரங்களை பண்ணும்போது அந்த பகுதிகளில் இருந்த வெள்ளக்காரங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல. குறிப்பாக நிறவெறியர்களுக்கு அது பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. இந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் கூ க்ளக்ஸ் கிளான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது.
கூக்ளக்ஸ் கிளாங்கை பொறுத்த அளவில் அது ஒரு ரேசிஸ்ட் ஆர்கனைசேஷன். கருப்பின மக்களுக்கு எதிராக அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களோட முக்கியமான நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, கருப்பின மக்களை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையோடு அவங்க இருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மால்கம் எக்ஸோட அப்பாவுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம்னா மால்கம் எக்ஸோட ஃபேமிலி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்கனால நிரந்தரமாக ஒரு ஊரில் இருக்க முடியல. ஒரு ஊரில் இருக்காங்க, அங்கே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போறாங்க, அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொரு ஊரா அவங்க மாறிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறவெறியர்கள் ஒரு சைடுல மால்கம் எக்ஸோட அப்பாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும், இன்னொரு சைடுல போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களை பொறுத்த அளவுல மார்க்கஸ் கார்வியோட தொண்டர்கள் எல்லாருமே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அவங்கள நம்ம கொஞ்சம் கவனமாக தான் டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் போலீஸ்காரங்க இருந்தாங்க. மோஸ்ட்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வெள்ளக்காரங்க தான் இருந்தாங்க. ஸோ அதனால போலீஸ்காரங்களும் பார்த்தோம்னா இன்னொரு சைடில் அவங்களும் இந்த ஃபேமிலியை ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு சைடில் இருந்தும் மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தையார் நிறைய அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அவரோட வீட்டில் தீ வச்சிடுறாங்க. நிறவெறியர்கள் அவரோட வீட்டில் தீ வச்சிடுறாங்க. தீ பார்த்தோன்னா வேகமாக பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தையார் வெளியில் ஓடி வராரு, துப்பாக்கி கூட ஓடி வராரு. யார் தீ வச்சாங்களோ அவங்கள ஷூட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. பின்னாடியே அவரோட ஒய்ஃபும் பின்னாடியே ஓடி வராங்க, லூயிஸ் லிட்டிலும் ஓடி வராங்க, குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்க வெளில வராங்க. எல்லாரும் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வீடு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு கீழே விழுந்துருது. ஸோ இந்த விஷயம் மால்கம் எக்ஸுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இந்த சம்பவம் நடக்கும்போது மால்கம் எக்ஸ் அவர்களுக்கு வெறும் 4 வயசு தான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மால்கம் எக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கிலிருந்து எடுத்த தகவல்கள் தான். இந்த புக்கை பொறுத்தளவில் மால்கம் எக்ஸ் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அலெக்ஸ் ஹெய்லி அப்படின்ற ஒரு ஜர்னலிஸ்ட் அவர் ரெகுலரா சந்திச்சாரு. சந்திச்சு அவருக்கு நிறைய பேட்டிகளை கொடுத்திருந்தார். அந்த பேட்டிகளில் மால்கம் எக்ஸ் அவரோட சின்ன வயசில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அவரோட அனுபவங்கள் என்ன, இந்த மாதிரியான தகவல்களை பகிர்ந்திருந்தார். ஸோ மால்கம் எக்ஸ் கடைசியில் இறந்ததுக்கப்புறம் அலெக்ஸ் ஹெய்லி என்ன பண்ணுறாருன்னா, மால்கம் எக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு புக்காக வெளியிடுறாரு. த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மால்கம் எக்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் அந்த புக்கை வெளியிடுறாரு. இந்த புத்தகத்தில் மால்கம் எக்ஸ் அவர்கள் நிறைய முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, மால்கம் எக்ஸ் அவர்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அவரோட அப்பாவுக்கு மால்கம் எக்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மற்ற குழந்தைகளை விட மால்கம் எக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல, ஸோ மால்கம் எக்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டும் நிறைய நேரங்களில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஏன் மால்கம் எக்ஸை அவர் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா, மால்கம் எக்ஸ் அவர்கள் ரொம்ப கருப்பாக இல்லாமல் அவர் மாநிறமாக இருந்திருக்கார். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், மாநிறமாக இருந்தால் என்ன, அதுக்கு ஏன் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு ஏன் செல்லப்பிள்ளையை அவரை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காலகட்டங்களில் மோஸ்ட்லி எல்லா பெரிய நிறுவனங்களும் வெள்ளக்காரங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. வெள்ளக்காரங்களை பொறுத்தளவில் அவங்களோட மைண்ட் செட் என்னவாக இருந்ததுன்னா, ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கர்களை விட கொஞ்சம் மாநிறமாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கர்கள் அவங்களுக்கு வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. ஸோ மோஸ்ட்லி சர்வர் வேலை பார்க்கக்கூடியவங்க, அப்புறம் கசினோஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க, செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கொஞ்சம் மாநிறமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வெள்ளக்காரங்க யோசிச்சாங்க. ஸோ லைட் ஸ்கின்டு ஆப்பிரிக்கன்ஸுக்கு அவங்க அதிக வேலைவாய்ப்பை கொடுத்தாங்க. ஸோ மால்கம் எக்ஸ் அவர்களோட அப்பாவை பொறுத்தளவில் மால்கம் எக்ஸ் வளர்ந்தால் நல்லா டெவலப் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வேலையில போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தைக்கு மால்கம் எக்ஸ் அவர்களை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. மால்கம் எக்ஸ் அவரோட தந்தைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மகனாக இருந்திருக்கார். இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சு மால்கம் எக்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தையார் அவர் ஒரு பெரிய ஒரு மார்க்கஸ் கார்வியோட ஒரு ஃபாலோவராக இருந்தாலும், அவருக்குள்ளேயும் வெள்ளக்காரனோட மைண்ட் செட் இருக்கு. வெள்ளக்காரன் எப்படி ஒரு கருப்பின மனிதனை பார்ப்பானோ அதே மாதிரி அவரோட அப்பாவும் ஏதோ ஒரு வகையில் வெள்ளக்காரனோட பார்வையிலேயே கருப்பின மக்களை பார்த்துருக்கார் அந்த காலகட்டங்களில் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு தகவலை அவர் ஷேர் பண்ணுறாரு. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம சொசைட்டிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மால்கம் எக்ஸ் அவர்களோட அம்மாவுக்கு மால்கம் எக்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது போல. கொஞ்சம் அவங்க கடுமையாக தான் மால்கம் எக்ஸை டீல் பண்ணியிருக்காங்க. மற்ற குழந்தைகளை விட மால்கம் எக்ஸை கொஞ்சம் கடுமையாக கையாண்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இதே காரணம் தான், மால்கம் எக்ஸ் அவர்கள் கருப்பா இல்லாமல் அவர் கொஞ்சம் மாநிறமாக இருக்காரு. ஸோ அதே காரணத்துக்காக மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயார் மால்கம் எக்ஸை கண்டிப்பாக வளர்த்துருக்காங்க. ஸோ மால்கம் எக்ஸோட அம்மாவை பொறுத்தளவில் அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்ததுன்னா, இப்போ ஒரு ஆப்பிரிக்கர் அவர் மாநிறமாக இருக்காருன்னா ஏதோ ஒரு காலக்கட்டம்
காலகட்டத்தில் அவரோட மூதாதையர்கள் அடிமையாக இருக்கும்போது வெள்ளக்காரர்களால் அப்யூஸ் பண்ணப்பட்டவர்களாக இருந்திருக்கணும். வெள்ளக்காரர்கள் அவங்கள வந்து செக்ஷுவலாக யூஸ் பண்ணியிருக்கணும், பாலியல் ரீதியாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தோன்னா லைட் ஸ்கின்டாக பிறக்கிறாங்க, மாநிறமாக அவங்க பிறக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு ஆப்பிரிக்கர் அவர் மாநிறத்தோடு இருக்காருன்னா அவருக்குள்ள அந்த வெள்ளக்காரனோட ரத்தம் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ மால்கம் எக்ஸ் அவரோட தாயார் இதை வந்து ஒரு அருவறுப்பான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. ஒரு வெள்ளக்காரனோட ரத்தம் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்றது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயார் பார்த்தோன்னா அவங்களும் கொஞ்சம் மாநிறமாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த கோபம் அவங்களுக்கு இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரனோட அந்த ஜீன் கொஞ்சம் உள்ளே இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு அருவறுக்கத்தக்க விஷயமாக இருந்திருக்கு. அந்த வகையில் மால்கம் எக்ஸையும் அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக வளர்த்துருக்காங்க. கொஞ்சம் நம்ம வெள்ளையாக இருக்கும் அப்படின்றதுக்காக, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மால்கம் எக்ஸை கொஞ்சம் கண்டித்து வளர்த்துருக்காங்க. அடுத்து மால்கம் எக்ஸ் அவர்கள் அந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தைக்கும் தாயாருக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் போல். ஸோ எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். யூஸ்வலாக வறுமை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒரு ஃபேமிலிக்குள்ளே சண்டை வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இல்லாமல் மால்கம் எக்ஸ் அவர்களோட ஃபேமிலியை பொறுத்தளவில் 7 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நேச்சுரலாக நிறைய தகராறும் நடந்துட்டு இருக்கும் போல. ஒரு நாள் இப்படி அவங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போடும்போது அவங்க அப்பா கோவப்பட்டு வீட்டிலேருந்து வேகமாக வெளில போகிறார். அவங்க அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க, பின்னாடி போகிறாங்க. பட் அவங்க அப்பாவை பிடிக்க முடியல, அவங்க அப்பா ரொம்ப வேகமாக ஃப்ரெண்டில் போயிடுறார். போகும்போது ரொம்ப தூரம் தள்ளி போய் அவங்க அம்மாவுக்கு கையை ஆட்டிட்டு அப்படியே ஒரு போயிருக்கார். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது, இன்றைக்கி ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று தோணிருக்கு. மால்கம் எக்ஸ் அவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இந்த குணம் வந்து மால்கம் எக்ஸ் அவர்களுக்கும் இருந்ததாக அவர் சொல்கிறார். இந்த விஷயத்தில் நிறையா உண்மையும் இருக்குது. ஏன்னா மால்கம் எக்ஸ் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, என்னை சீக்கிரம் கொன்றுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மால்கம் எக்ஸ் ரெகுலராக பதிவு பண்ணிட்டு வந்தார். ஸோ ஏதோ ஒரு வகையில் மால்கம் எக்ஸ் அவர்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தது. ஸோ இந்த கேரக்டர் வந்து மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயாருக்கும் இருந்திருக்கு. ஸோ மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயார் உள்ளுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணது போலயே ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் அன்னைக்கு நடக்குது. மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தையார் இறந்துடுறார். ஸோ இந்த தகவல் வந்தோடனே அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா அவரோட அப்பாவோட அந்த உடல் பார்த்தோம்னா ஏறக்குறைய ரெண்டா துண்டா டிவைடாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலையில வந்து ஒரு சைடு ஃபுல்லா நசுங்கி போயிருக்கு, அப்படியே செதஞ்ச ஒரு நிலையில இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால அவங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ராம் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயாரும் சரி, அங்கே இருந்த மற்ற மக்களும் சரி, அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, பிளாக் லீஜியன் அப்படின்ற ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க ரொம்ப நிறவெறி பிடித்த ஒரு கும்பல் அவங்க. அந்த குரூப்பை சேர்ந்த ஆட்கள் வந்து மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தையாரை கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஸோ மால்கம் எக்ஸ் அவர்களோட அப்பாவோட மரணத்தை பார்த்தோன்னா இன்னைக்கும் அதுல ஒரு தெளிவு இல்லை. அவர் ஆக்சிடென்ட்ல இறந்தாரா அவர் கொல்லப்பட்டாரா அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா இன்னைக்கும் ஒரு குழப்பத்துல தான் இருக்கு. மால்கம் எக்ஸ் அவர்களோட அப்பா இறக்கும்போது அவருக்கு வயசு 6. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வரிசையாக ஏன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன்னா, 4 வயசாக இருக்கும்போது மால்கம் எக்ஸ் அவர்கள் தங்கியிருந்த வீடு பார்த்தோன்னா எரிச்சு சாம்பலாக்கப்படுது. அதுக்கப்புறம் நிறவெறியர்கள் அவங்களோட ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, ரெகுலராக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் போலீஸ்காரங்களும் ரெகுலராக நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. ரெகுலராக வீட்டுக்குள்ளே பூந்து ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட வீட்டை சோதனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ 6 வயசாக இருக்கும்போது மால்கம் எக்ஸ் அவர்களோட தந்தையும் பார்த்தோன்னா இறந்துடுறாரு. அதுவும் ரொம்ப மர்மமான ஒரு சூழலில் அவரும் இறந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் 6 வயசாக இருக்கும்போதே மால்கம் எக்ஸ் அவர்கள் இவ்வளோ ட்ராமா அவர் சின்ன வயசுலயே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தந்தையோட மரணத்துக்கு அப்புறம் மால்கம் எக்ஸ் அவர்களோட ஃபேமிலி நிறைய கஷ்டப்படுறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா பண கஷ்டம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயார் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க, வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்கனால தேவையான பணத்தை வந்து மாதம் மாதம் மொபிலைஸ் பண்ண முடியல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட குடும்பத்தை பொறுத்தளவுல மால்கம் எக்ஸ் அவர்களோட அப்பா தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருந்திருக்காரு. அவரு தான் குடும்பத்தை டிசிப்ளின்டா வச்சிருக்காரு, பசங்களெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு, அதே மாதிரி அவர் தான் பணத்தையும் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ திடீர்னு அவர் இறந்ததுக்கு அப்புறம் மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயாரால அவர் விட்டு போன அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ண முடியல. ஸோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. இந்த காலகட்டம் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குடும்பமும் சாப்பிட்றதுக்கு சரியான உணவு இல்லாமல் பட்டினியா
நிறைய நாட்கள் இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் மால்கம் எக்ஸ் அவர்கள் திருட ஆரம்பிக்கிறாரு. பட்னியாக இருக்கும்போது பசி தாங்காமல் சின்ன சின்ன கடைகள் இருக்கக்கூடிய ஈட்டபிள்ஸ்லாம் அவர் திருட ஆரம்பிக்கிறாரு. ஸோ சின்ன லெவலில் மால்கம் எக்ஸ் அவர்கள் இந்த காலகட்டத்தில் திருட ஆரம்பிக்கிறாரு. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயாரால் குடும்பத்தை ரன் பண்ண முடியல. ஒரு சைடில் அவங்க பணத்தை சம்பாதிக்கணும், இன்னொரு சைடில் ஏழு குழந்தைகளையும் அவங்க பார்த்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் அவங்களால பண்ண முடியல. 1938 ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஏற்படுது. ஸோ அவங்க பார்த்தோம்னா மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் மால்கம் எக்ஸ் அவர்களோட தாயார் அவங்க இருக்கக்கூடிய கண்டிஷனில் குழந்தைகளை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்களோட பிள்ளைகளை ஃபாஸ்டர் ஹோம்ஸில் சேர்த்துடுறாங்க. ஸோ இப்போ தாயையும் அவங்களோட குழந்தைகளையும் பார்த்தோன்னா பிரிச்சிடுறாங்க. ஸோ இப்போ மால்கம் எக்ஸுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ்டான மைண்டில் அவங்க இல்லை. ஸோ இப்போ ரெண்டு பேரோட கைடன்ஸும் இல்லாமல் அவரே அவர் லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் மால்கம் எக்ஸ் அவர்கள் நல்லா படிக்கிறாரு, ஸ்கூலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நல்ல கிரேட்லாம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடக்குது. மால்கம் எக்ஸ் அவர்களோட டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா, மால்கம் எக்ஸ் கிட்ட படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவர் ஒரு வெள்ளக்கார டீச்சர். அதுக்கு மால்கம் எக்ஸ் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஒரு லாயர் ஆகிறது தான் என்னோட கனவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் நோ ரியலிஸ்டிக் கோல் ஃபார் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. சோ மால்கம் எக்ஸ் அவர்களோட டீச்சரை பொறுத்தளவுல ஒரு கருப்பின மனிதர் லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது நியாயமான ஒரு விஷயம் இல்லை, அது சாத்தியமற்ற ஒரு விஷயம். சோ ரியலிஸ்டிக்கான ஒரு கனவோட இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த விஷயம் மால்கம் எக்ஸ பெரிய லெவல்ல கோவப்படுத்துது. எனக்கு லாயர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு, அது முடியாது, என்னால லாயர் ஆக முடியாதுன்னு இவர் சொல்றதுக்கு யார் அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து அவர் டிராப் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலுக்கு போல 1943 மால்கம் எக்ஸ் அவர்கள் நியூயார்க் போறாரு. நியூயார்க்ல மால்கம் எக்ஸ் அவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஸ்கூல் டீச்சர்ஸும் இல்லை. ஸோ இப்போ மால்கம் எக்ஸ் அவர்கள் அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ட்ரக்ஸை வந்து அவர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு, நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அவர் ட்ரக்ஸை விற்க ஆரம்பிக்கிறாரு. இது அவர் ஒரு பிஸ்னஸாக பண்றாரு, அதன் மூலமா நிறைய பணத்தையும் அவர் சம்பாதிக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் ரொம்ப தவறான நிறைய விஷயங்களை மால்கம் எக்ஸ் அவர்கள் பண்றாரு. ஒழுங்கீனமான நிறைய காரியங்களை அவர் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது. சோ 1945 அவர் என்ன பண்றாருன்னா, பாஸ்டன் போறாரு. பாஸ்டன்ல மால்கம் எக்ஸ் இன்னொரு பிளான போடுறாரு, திருட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். அந்த பகுதியில் வாழக்கூடிய பணக்கார வெள்ளையர்களோட வீட்டுக்குள்ளே போந்து திருடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஸோ மால்கம் எக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ரெண்டு வெள்ளக்கார பெண்கள், ரெண்டு கருப்பின ஆண்கள், அவங்களோட சேர்ந்து பணக்காரர்களோட வீடுகளை போய் நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மால்கம் எக்ஸ் யோசிக்கிறார். ஸோ மால்கம் எக்ஸோட பிளான் என்னவாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெள்ளக்கார பெண்கள் பணக்காரர்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளுக்கு போகணும், அங்கே அந்த வீடுகளெல்லாம் நோட்டமிடணும். ஸோ எந்த வீட்டில் எப்போ ஆட்கள் இருக்காங்க, எந்த வீட்டில் ஈஸியாக கொள்ளையடிக்க முடியும், பின்கதவு வழியாக போனால் ஈஸியாக கொள்ளையடிக்க முடியுமா, ஜன்னல் வழியாக உள்ளே போனால் ஈஸியாக கொள்ளையடிக்க முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி மால்கம் எக்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் கொள்ளையடிப்பாங்க. ஸோ இதுதான் மால்கம் எக்ஸ் அவர்களோட பிளான். இந்த பிளான் படி ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க, காரியங்கள் ஸ்மூத்தாக போகுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் மால்கம் எக்ஸ் அவர்கள் பிடிபட்டுறாரு. மால்கம் எக்ஸ் அவர்கள் பிடிபட்டதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க மால்கம் எக்ஸ் அவர்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு சோதனை நடத்துகிறாங்க. அங்கே போகும்போது நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, துப்பாக்கிகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டு கதவை உடச்சி உள்ளே போகிறதுக்கு தேவையான கருவிகள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மால்கம் எக்ஸ் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை அவங்க சேகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மால்கம் எக்ஸ் அவர்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் மால்கம் எக்ஸ் அவர்களுக்கு 10 வருஷம் தண்டனையை கொடுக்குறாங்க. இந்த விஷயங்களை பற்றி மால்கம் எக்ஸ் அவர்கள் அவரோட புத்தகத்தில் சொல்லும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கருத்தையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டம் அஃப்கோர்ஸ் மால்கம் எக்ஸ் அவர்கள் பெரிய ஒரு தவறு பண்ணுறாரு, வீடுகளில் போய் திருடுறாரு, அது சட்டப்படி தப்பு, ஸோ கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். பட் அங்கிருந்த வெள்ளைக்காரர்களை பொறுத்தளவில் இவர் வீட்டில் புகுந்து திருடினார் அப்படின்றத தாண்டி
எப்படி இவர் ஒரு ரெண்டு வெள்ளக்கார பெண்களை அவரோட டீமில் வச்சுருந்தார் அப்படின்றது தான் அவங்க பெரிய ஒரு குற்றமாக பார்த்தாங்க. அவங்கள பொறுத்தளவில் ரெண்டு வெள்ளக்கார பெண்கள் இவரோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மால்கம் எக்ஸ் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. ஸோ மால்கம் எக்ஸ் அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது அவருக்கு வயசு 21 கூட ஆகலை. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ வழிகளை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கடைசியில் மால்கம் எக்ஸ் அவர்கள் ஜெயிலுக்கும் போய் சேர்ந்துட்டார். ஸோ இப்போ உலகத்தையே இன்ஸ்பயர் பண்ண ஒரு பெரிய மாமனிதர் ஜெயிலில் இருக்காரு. அவருக்கு படிப்பு இல்லை, அவரை கைட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, அவருக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. தனியாக இப்போ ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கார். நெக்ஸ்ட் எபிசோடில் இப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய மால்கம் எக்ஸ் அடுத்தது எப்படி அங்கேருந்து வெளியே வராரு, எப்படி ஒரு பெரிய மனிதனாக மாறுறாரு, எப்படி ஒரு நல்ல மனிதனாக மாறுறாரு, எப்படி இஸ்லாமுக்கு அவர் கன்வெர்ட் ஆகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.